ரெட் ஜெயின் மூவிஸினுடைய 15 வருஷ சினிமா பயணத்தை நாம இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த செலிப்ரேஷன்ல நம்ம கூட இப்போ பிளாக் பஸ்டர் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இருக்காங்க. வணக்கம் ரெட் ஜெயின்ட். அவங்க கூட விக்ரம்காக நீங்க அசோசியேட் ஆயிருக்கீங்க. அந்த அசோசியேஷன் பத்தியும் உங்களுடைய ஒரு படைப்பை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுல அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் பத்தி நீங்க சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த 15th இயர் அவங்களோட ஒரு ஒரு பிரஸ்டீஜியஸ் மூமெண்ட் இது. இதுல நாங்க விக்ரம் படத்து மூலிமா ஒரு பாட்டாக இருக்கிறதுல கண்டிப்பாக பெருமையாக இருக்குது. கமல் சார் ஸ்டேஜில் சொன்ன மாதிரி படத்தில் எப்படி நிறைய ஏஜென்ட்ஸ் இருந்தாங்களோ அதே மாதிரி ஒன் ஆஃப் தி ஒரு ஹிடன் ஏஜென்ட் வந்து ரெட் ஜெயின் தான் விக்ரம் பொறுத்தளவுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உதயநிதி சார் வந்து நான் விளையாட்டாக தான் சொல்கிறாரு நினச்சேன். எனக்கு ஃபஸ்ட் டைம் படம் பார்த்துட்டு ஃபோன் பண்ணார், செகண்ட் டைம் பார்த்துட்டு ஃபோன் பண்ணார், அது வந்து கன்யூஸாக வந்து 10th தடவை பார்த்துட்டும் ஃபோன் பண்ணார். நான் வந்து என்ன சும்மா நான் செகண்ட்ல அடிக்கிறீங்களா இல்லை உண்மையிலேயே பண்ணுறீங்களா, உண்மையிலேயே 10 தடவை பார்த்துட்டு ஒவ்வொரு தடவை முடிஞ்ச போது என்னென்னலாம் அவருக்கு ஃபீல் ஆச்சோ அதெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருந்தார். அந்த ஒரு இது எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் அதே அளவு தான் அவங்களோட இந்த டிஸ்ட்ரிபியூஷனும் எங்களுக்கு இருந்திருக்கு. அண்ட் அது வந்து ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஐ மீன் ஒரு ஒரு சின்ன படமோ ஒரு பெரிய படம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் எங்கே நல்ல படம் இருக்கோ அண்ட் அது அவங்க வந்து அவங்க அவங்களா ரீச் பண்ணாலும் சரி இல்லை அவங்களுக்கு ரீச் ஆகிற படங்களும் சரி அதை ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துடணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப முனைப்போட்டு செயல்பட்டுருக்காங்க. அண்ட் அதுதான் அவங்களோட மிகப்பெரிய சக்ஸஸுக்கு காரணம்னு நினைக்கிறேன்.